அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. தந்தையும் தாயும் ஆகிய இறைவனிடம் எங்களுக்காக ஜெபித்த இயேசுவே, உமக்கு நன்றி. தந்தையோடு நீர் ஒன்றாயிருப்பது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு, துறவர குழுமத்தோடு, பணி செய்யும் குழுக்களோடு ஒன்றாயிருக்க, ஒற்றுமையாயிருக்க ஜெபிக்கும் இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு மகிழ்வான நாள். எங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அழிந்து போகாமல் எங்களை பாதுகாக்க, எங்களுக்காக பரிந்துரைக்க இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுத்துள்ளீர். அதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். நீர் எங்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அது குறைந்துவிடக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர். உமது விருப்பத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்வுடன் வாழ உமது ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அளித்தருளும். அன்பின் இயேசுவே, இந்த உலகில் மனிதராக பிறந்து எங்களோடு ஒருவராக வாழ்ந்தாலும், உலகை சார்ந்தவராய் அல்லாமல், உலகின் கவர்ச்சிகளில் சிக்கிவிடாமல், பணம், அரச பதவி, சுகமான வாழ்வு இவைகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்து ஏழ்மையாக வாழ்ந்து மனித நேயத்துடன் பணி செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினீர். உம்மை போல உலகை சார்ந்தவர்களாய் நாங்கள் வாழாமல், விண்ணுலகை சார்ந்தவர்களாய் வாழ உமது அருள் வரங்களை எங்களுக்கு அதிகமாக வழங்கியருளும். அன்பின் இயேசுவே, உம்மால் அழைக்கப்பட்ட துறவிகளுக்காகவும், உம்மை பின்தொடர்ந்து வாழும் சீடர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் மனிதர்கள், பலவீனம் உடையவர்கள், குறைகள் செய்பவர்கள், மக்களோடு மக்களாக வாழ்பவர்கள் என்றெல்லாம் காரணம் கூறிக்கொண்டு எங்கள் தவறுகளை நியாயப்படுத்தி வாழும் நிலையிலிருந்து மாற வேண்டும். எங்களுக்கு முன்மாதிரியாக நீர் வாழ்ந்து காட்டியுள்ளீர். உலகின் மதிப்பீடுகளிலிருந்து மாறுபட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் உமது விருப்பம். இயேசுவே, உமது விருப்பத்தின்படி வாழ திடமான மனதை எங்களுக்கு அளித்தருளும். நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் என்று தந்தையாகிய இறைவனிடம் ஜெபித்து, உம் சீடர்களை இவ்வுலகின் எல்லா இடங்களுக்கும் அனுப்பியுள்ளீர். பல்வேறு விதமான பொறுப்புகளை கொடுத்துள்ளீர். இயேசுவே, இதற்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். நாங்கள் வாழும் இடங்களிலெல்லாம் இறையாட்சியின் மதிப்பீடுகளாகிய அன்பு, நீதி, பகிர்வு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக நாங்கள் பணிபுரிய
தூய ஆவியின் எல்லா வரங்களையும் வாரி வழங்கி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.